வணக்கம் சகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு. லக்ஷ்மன் ஸ்ருதி இசைக்குழுவின் இயக்குனர் லக்ஷ்மன் பேசுகின்றேன். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சகா தொலைக்காட்சி சகா அவர்களுடைய முயற்சியால் சியாட்டலில், அமெரிக்காவில் உள்ள சியாட்டலில் வசிக்கும் சகா அவர்களின் முயற்சியால் கிட்டத்தட்ட 30 லட்சம் பேர், 3 மில்லியன் வாசகர்கள், விமர்சகர்கள், பார்வையாளர்கள் என்று தன்னகத்தை வைத்திருக்கும் மிகப்பெரிய ஒரு யூடியூப் தொலைக்காட்சி என்று சொல்லலாம். சகா அவர்கள் தன்னுடைய அரிய முயற்சியால் தமிழ் மக்களுக்கும், தமிழை சார்ந்த சமூக மக்களுக்கும் ஒரு மானுட சேவையை அர்ப்பணித்து வருகின்றார். அதன் மூலம் சிறந்த தன்னாற்றலை வளர்த்து கொள்ளக்கூடிய உரை, பல்வேறு சமூகத்தில் வரக்கூடிய விழிப்புணர்வு விஷயங்கள், நாடகங்கள், இசை, கவிதைகள், கட்டுரைகள் என்று பல்வேறு கோணங்களில் தன்னுடைய தொலைக்காட்சியை மிக அருமையாக வளர்த்து வைத்திருக்கின்றார், வளர்த்து கொண்டிருக்கின்றார். அதற்கு ஆதரவு அளித்து கொண்டிருக்கும் சகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டு காலமாக என்னுடைய இசைக்குழுவோடு நட்போடு இருக்கும் சகா அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிக்க நன்றியை எங்கள் குழுவின் சார்பாக தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். காரணம், எப்பொழுது நாங்கள் அமெரிக்க சுற்றுப்பயணம் வந்தாலும் எங்கள் இசைக்குழுவிற்கான உதவிகள், வாகன வசதிகள், தன்னாலான இயன்ற உதவிகள் அனைத்தையும் செய்யக்கூடிய மிக அரிய மனிதநேயமிக்க மனிதர் சகா அவர்கள். அவருடைய தொலைக்காட்சியில் இன்னும் பல்வேறு உலகம் சார்ந்த, அண்டங்கள் சார்ந்த, நாடுகள் சார்ந்த, நகரங்கள் சார்ந்த, விவசாயம் சார்ந்த, தமிழ் சார்ந்த பல்வேறு விஷயங்கள் வர வேண்டும், இன்னும் அந்த தொலைக்காட்சி வளர வேண்டும் என்று எங்கள் குழுவின் சார்பாக, கலைஞர்கள் சார்பாக, என்னை போன்ற மேடை கலைஞர்கள் சார்பாகவும், இசைக்கலைஞர்கள் சார்பாகவும், பொதுவாக கலைஞர்கள் சார்பாகவும் எங்களுடைய வாழ்த்துக்களை அன்போடு சகா தொலைக்காட்சிக்கு தெரிவித்து கொண்டு, தொடர்ந்து சகா தொலைக்காட்சியை பாருங்கள், பல்வேறு விவரங்களை அறிந்து கொள்ளுங்கள், சகா தொலைக்காட்சிக்கு நீங்கள் ஆதரவோடு இருந்து வாருங்கள், பல்வேறு விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்று நானும் நம்புகிறேன். நானும் தொடர்ந்து பார்த்து வருகின்றேன். இது மட்டுமல்லாமல் எங்கள் இசை நிகழ்ச்சிக்காக சென்னையில் அவர் வரும்பொழுது தன்னுடைய இசை அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு எங்கள் இசை நிகழ்ச்சியை பார்ப்பதோடு அதை பற்றியும் கட்டுரைகள் எழுதி எங்களுடைய வளர்ச்சிக்கும் உதவி வருகின்றார். அவர் கவிதை பேச்சாற்றல் இதோடு நிறுத்தி கொள்ளாமல் அவர் ஒரு பாடகராகவும் வளர்ந்து வருகின்றார், இசையும் கற்று வருகின்றார். இசையை துல்லியமாக வழங்க வேண்டும் என்பதற்காக அவர் இசையை தொடர்ந்து கற்று வருகின்றார் என்பதையும் நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். அவருடைய கலை ஆர்வத்திற்கு எங்கள் குழுவின் சார்பாக அன்பான வாழ்த்துக்கள். சகா தொலைக்காட்சி நேயர்களுக்கு லக்ஷ்மண் ஸ்ருதி இசைக்குழுவின் பணிவான வணக்கம், நன்றி.